This is a saying of Richard Dewberry. So what he says, that is, லைஃப்ல நமக்கு நிறைய வெல்த் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி சேர்க்கிற பழக்கங்கள் இருக்கும். சிடிஸ் வாங்கி சேர்ப்பீங்க, நிறைய விஷயங்களை வந்து ஒரு ஒரு ஓன் லைப்ரரி கூட வச்சிருக்கலாம். சில பேர் வீட்டுல ஈவன் பேரண்ட்ஸ் வச்சிருக்கலாம், இல்ல நீங்களே வச்சிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம எவ்வளவு வீடு வச்சிருக்கோம், நகை வச்சிருக்கோம், கார் வச்சிருக்கோம், மற்ற கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் விட நீங்க வந்து நமக்கு நல்ல விஸ்டம் இருக்கு, நல்ல நாலேஜ் இருக்கு, நமக்கு வந்து வி ஹாவ் வெரி குட் புக்ஸ். அதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான ஒரு சொத்தா, ஒரு வெல்த்தா நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த அளவுக்கு ஏன்னா அது மட்டும்தான் நம்மளால விலை கொடுத்து வாங்க முடியாது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் லேர்ன். அதை எது காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு ரியலி இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அப்பதான் முடியும். பட் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரெஷர்ஸ் எல்லாம் எப்படி வரும்? பைசா கொடுத்தாலே நீங்க வாங்க முடியும். ஸோ ரியல் வெல்த்ங்கிறது வந்து அ லைப்ரரி ஆஃப் விஸ்டம். ஓகே, அந்த ஒரு உங்களுடைய அறிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த நாலேஜ் விச் யூ ஆர் கெய்னிங் த்ரூ யுவர் ரீடிங், வெதர் த்ரூ ட்ரெடிஷனல் கன்வென்ஷனல் சிஸ்டம் ஆர் த்ரூ டிஜிட்டைஸ்டு சிஸ்டம். So the knowledge which you acquire is a real wealth of you. Okay. And medicine. So it acts as a medicine. Library or the reading habit will be a medicine, will be acting as a medicine for your soul. எப்படி வந்து மெடிசன் நம்மளுடைய ப்ராப்ளம் செக்யூர் பண்ணுதோ, நம்மளுடைய ஹெல்த் இல்னஸ் செக்யூர் பண்ணுதோ, அதே மாதிரி ஈக்குவலா நம்மளுடைய நாலேஜை ரிஃபைன் பண்ணி நமக்கு நம்ம அதாவது லைஃப் டைமர் லைஃப்ல ரிலீவ் பண்றதுக்குள்ள எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து அதுல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றது புக்ஸ், ரீடிங் ஹேபிட். ஓகே, சோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ மெடிசன் ஆல்சோ. இட் இஸ் யூஸ் டு கியூர் யுவர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, சோ குட் புக் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஒரு சேயிங் கூட உண்டு, உன்னுடைய நீ என்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறேன்னு சொல்லு, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு. ஸோ உங்களுடைய கேரக்டரையே நீங்க ரீட் பண்ற புக்ஸ் மூலமா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கிறது மூலமா உங்களை எப்படின்னு ஸ்டடி பண்ண முடியும். உங்களை எப்படி இருப்பீங்க நீங்க, உங்க கேரக்டர் என்னன்னு ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு புக்ஸ்னுடைய அந்த ரீடிங் ஹேபிட்ங்கிறது வந்து லைப்ரரியுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம லைஃப்ல இருக்கு. அண்ட் நாலேஜ் இஸ் ஃப்ரீ அட் த லைப்ரரி, ஜஸ்ட் பிரிங் யுவர் ஓன் கண்டெய்னர். ஓகே, நாலேஜ் நம்ம லைப்ரரியில ரொம்ப ஹியூஜ் இனாமஸா அப்படியே வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கு, நிறைய இருக்கு, இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் ஓவர் இந்த லைப்ரரி. ஸோ ஜஸ்ட் பிரிங் அ யுவர் ஓன் கண்டெய்னர். நீங்க எவ்வளவு கொண்டு, பெரிய கண்டெய்னரா கொண்டு வந்து நிறைய கொண்டு போங்க, இல்ல சின்ன கண்டெய்னரா கொண்டு வந்து கொஞ்சமாவும் கொண்டு போங்க. இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். ஓகே, எந்த அளவுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மேக்ஸிமம் நாலேஜை அக்வயர் பண்ணலாம். ஸோ த ப்ராபர்ப் வந்து இண்டிகேட்டிங் தட் மீனிங். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஸோ டு நோ சம்திங் அபவுட் த லைப்ரரிஸ் வாட் ஆர் த அவைலபிள் லைப்ரரிஸ் அந்த ஃபர்ஸ்ட் லைப்ரரி இன் இண்டியா. ஸோ த கல்கட்டா பப்ளிக் லைப்ரரி பிகன் இட்ஸ் ஜேர்னி ஆன் 21st March 1836. அண்ட் ஸோ த பெஸ்ட் லைப்ரரி ஆஃப் இந்தியா இஸ் த நேஷனல் லைப்ரரி ஆஃப் இந்தியா. அண்ட் த நேஷனல் லைப்ரரி ஆஃப் இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் லைப்ரரி லொக்கேட்டட் அட் பெல்விடியர் எஸ்டேட், அலிப்பூர், கொல்கட்டா, இந்தியா. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனல் லைப்ரரி இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் கொல்கட்டா. So it's India's largest library. National Library of India is the largest library by volume and public record also. And the National Library is under the control of Ministry of Culture, Government of India. And in National Library of India, there are 54,856 public libraries. So all over India, there are 54,856 public libraries are available all over India. Okay. So these are all the things you should know about the library. Okay, next. So National Digital Library of India. So you can empower yourself. Okay, you can empower yourself. You can enrich your knowledge through digitized system of learning. Okay, that is possible through National Digital Library of India. So that's why in our college we have initiated, we have taken steps to have that club of NDLI, and we and our librarian Dr. Clara is taking steps, and she is able to perform many activities related to this club, and you are all going to be the members of this club. So you have more opportunities to enrich your knowledge, to empower you in all aspects, okay, which will be helpful for you to reach the abnormal heights in your life. Okay, so it is sponsored and mentored by the Ministry of Education, and that is a Human Resource Development Ministry, Government of India, through its National Mission on Education through Information and Communication Technology.
Okay, so Library NDLI was launched in pilot form in May 2016, and it was dedicated to the nation in June 19, 2018, by our Union Human Resource Minister Prakash Javadekar. And in April 2019, NDLI host some 4.5 crores, more than that, items in its repository. Repository means a storage. So that much, it store that much of books with over 1,50,000 volumes in English. Next. So the next, the National Digital Library of India is a project under Ministry of Education, the Government of India. And the main aim of objective of this NDLI is to collect and collate metadata and provide a full text index from several national and international digital libraries. So adu oru oru encyclopedia madri. Encyclopedia la oru particular topic neenga kudupinga Google la search pannumbodhu, you will get all information related to the topic in so encyclopedia or will cover and Wikipedia in website la, it is Wikipedia. Wikipedia will cover the possible related relevant information related to the subject, related to the topic which you are going to refer, isn't it? So like that, NDLI has an ability to provide you a lot of information which is available from various national and international digital libraries. Sources available from various national and international levels. And so you can get that much of knowledge by availing this NDLI. So digital repository containing textbooks, articles, it contains so much of resources like textbooks, articles, videos, audiobooks, lectures, simulations, fictions, and other kinds of learning media. So NDLI also provides free of cost access to many books in the Indian languages and English. So in all Indian languages, the materials are available in all Indian languages in NDLI. So you can avail the opportunity or the facilities provided by NDLI at your maximum extent. Next. So more than 60 types of learning resources are available in the form of books, articles, manuscripts, video lectures, and thesis, etc. And all the resources are available in more than 70 languages, particularly in 70 languages. So all Indian languages, materials are available in all Indian languages, including this, that will be included under the 70 languages. And repository integrates contents from different Indian institutional repositories. So we have different sources in all over India, that is various states having different libraries, nationalized, state level libraries. And this NDLA collected and collated all the information which is available in various state level libraries. So it will be a very good, it has a huge repository capacity which covers the materials from all over the that is the national level. Okay, so the HRD, Human Resource Development Ministry, dedicated to the National Digital Library, NDLI, and it offers a total cost, it offers access to a total of 1.70 crore books, periodicals, journals, and theses to learners of all ages. So you can refer books, and you can refer periodicals, and also the journals, science research journals, and other science and arts journals, and technical journals, everything is available. And thesis, you can refer thesis, and dissertations are available in enormous, huge number. And you can, learners of any age group can refer the required material from NDLI. So it is absolutely free of cost. Most of the accessible items are free of cost only. So you can avail that without worrying about the cost of getting the material, you can avail that materials available in NDLI at the free of cost. So that will be the very important advantage over using NDLI. Next. So access and restrictions. Previous, and you have access, and there are some restrictions are there. That is, so you'll have to follow that restrictions. You have to follow the rules and regulations when you make use of NDLI sources. User registration is open to users from all around the world.
the contents from some popular sources are only accessible to registered users. So you'll have to register yourself first. Then only, after becoming a member of this NDLA only, you can make use of all the available materials to enrich your knowledge. Some of these registration only works are from various sources like the World eBook Library, South Asia Archive, OECD iLibrary, and Satyajitray Society. So these are the possible registration links available from various sources. Next. So there is a delivery format. You can follow, you can access the material through your mobile app available for Android at Google Play. So this is a delivery format. You can make use of your mobile app also to download the materials from NDLA. And some type of management is done in this NDLA. That is, the library is managed by Indian Institute of Technology, Kharagpur. So the people, a particular organization, institute is there that will manage the NDLA. So you can get how to get. So you may get sometimes, you may get a doubt how to access the books, how to get free books from NDLA library. So that kind of doubt may arise in your mind. So to clear your doubt, girls, you can just type that words, how to get free books from NDLA YouTube. So YouTube video will give you a clear idea, step-by-step procedure to assess any item, any material available, any material to be downloaded from this NDLA. So you'll have to make use of that thing. Then how to use the NDLA portal YouTube. So that is also elaborately given in this NDLA portal. So you can assess, you can follow that step-by-step procedure to use this NDLA portal through YouTube video. So idha neenga watch panninginaale indha mari keywords potu neenga YouTube la pottinginaale step by step ah enna pannanum eppadi neenga download pannanum ella everything is available. Okay, so you can refer that, you can go through that procedure and you can avail the facilities provided by NDLA. Next. So educational materials are available. Educational materials are available for users ranging from primary to postgraduate levels. That means ipo nama vandu ipo da first year UG padikrom namak ivlava la enna thevapada podu dissertation research books periodicals la solranga nariya perku the periodicals la meaning e kuda theriyama kuda irukalam onnum thappu illa yaarume college ku eludhi eduthu vachona ellathiyume kattikala varadhu kediyadhu idu vandu learning stage da ungalku learning process da. So we are giving you a platform to learn everything avladha. அப்போ இத வந்து நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணி எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு உங்களை நல்லா கம்ப்ளீட்லி வெல் எக்யூப்டா நீங்க வெளியில போனீங்கனாலே கண்டிப்பா வெளி உலகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸோட உங்களை வெல்கம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கு. ஓகே, சோ நம்ம கேம்பஸ்ல we have all facilities. ஒரு சிட்டி காலேஜஸ்ல இருக்கிற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம வச்சிருக்கோம். ஆனா என்ன ஒண்ணுன்னா இதுல வந்து அதுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணி நீங்க நல்ல வெரி குட் எஃபிஷியன்டான ஸ்டூடெண்டா வெளியில போறதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, அதாவது நீங்க ஒரு சிட்டி காலேஜில் தான் எக்ஸ்போஷர் இருக்கும் அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அங்க என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாமே இங்க நாங்க இங்க கொடுக்குறோம். லைப்ரரியில இருந்து மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயுமே அப்படிதான் நம்ம காலேஜ். ஆனா என்ன, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு என்தூசியாஸ்டிக்கா இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா எல்லா இங்க கொடுக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸையும் எல்லா கோர்சஸையும் மற்றபடி என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க நல்ல வெளி உலகத்துல போய் எல்லாருடையும் கம்ப்ளீட் பண்ணி நல்லா ஷைன் பண்றதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே போதும், நீங்க நிச்சயமா ஒரு டாப்பா வந்துடலாம். நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம் உங்க பேட்ச்ல இருந்து நல்ல டாப்பர்ஸா. நாங்க அலுமினின்னு சொல்லிட்டோம்னா பெருமையா உங்களை பத்தி ஒரு இத்தனை ஐஏஎஸ் இத்தனை ஐபிஎஸ் இத்தனை பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, சயின்டிஸ்டா இத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி ரிசர்ச் இத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ராட்ல இத்தனை பேர் பெரிய லெவல் சயின்டிஸ்டா இருக்காங்க, இந்தியன் லெவல்ல அப்படி இருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு இப்படி பெருமையா எங்க அலுமினியை பத்தி நாங்க சொல்லணும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி. அந்த மாதிரி நீங்க வந்து மனசு வைக்கணும், உங்க பேரண்ட்ஸ்க்கும் சரி, நீங்க படிக்கிற இன்ஸ்டிடியூஷன் சரி, எங்க டீச்சர்ஸ்க்கும் சரி, நீங்க செலுத்துற ஒரு நன்றின்னு சொன்னா அதுதான். நீங்க வந்து நீங்க நல்லா இருக்கணும், உங்க ஃபியூச்சரை நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணி நல்லா வரணும். ஸோ தட் இஸ் அவர் ஹம்பிள் ரிக்வஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ.
அண்ட் ஸோ எல்லா லெவல்லையும் என்டிஎல்ஏல பார்த்தீங்கன்னா எல்லா லெவல்லையும் பிரைமரி லெவல்ல இருந்து போஸ்ட் கிராஜுவேட் லெவல் வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வரீங்க இல்லையா, இதுக்கு உங்களுக்கு தேவையானது. அடுத்து முடிச்சுட்டு பிஜி ஹையர் ஸ்டடீஸ்க்கு தேவையானது, அது முடிச்சுட்டு ஒரு வென் யூ கோ ஃபார் பிஹெச்டி ரிசர்ச் ப்ரோக்ராம் அதுக்கு தேவையானது, இப்படி எல்லா லெவல்லையும். ஈவன் அதை முடிச்சுட்டு பிடிஎஃப் போறீங்க, அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்டா ஒர்க் பண்றீங்க, பெரிய லெவல் ரிசர்ச்ல கேரி அவுட் பண்றீங்க, நீங்க எல்லா ஸ்டேஜுக்குமே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் என்டிஎல்ஏல அவைலபிள். ஓகே, ஸோ என்டிஎல்ஏ ஹஸ் பின் டிசைன் டு பெனிஃபிட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் லைக் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், லைப்ரரியன்ஸ், லைப்ரரி யூசர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு யூசர்ஸ், எல்லாருக்கும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கும் என்ன மாதிரி இதுல அவங்க வந்து எந்த மோட்ல அவங்க வந்து யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி மோட்ல அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அது மாதிரி எல்லா லெவல் லேர்னர்ஸ்க்கும் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் என்டிஎல்ஏ வந்து ப்ரொவைட் பண்ணுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு குவாலிட்டியா ஒரு ஸ்டாண்டர்டா என்டிஎல்ஏ மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸோ 6-5 வெப்சைட்ஸ் இருக்கு தட் வில் லெட் யூ டவுன்லோட் ஃப்ரீ இபுக்ஸ் ஆன்லைன்ல பண்ணணும்னா, ஓபன் லைப்ரரி, அமேசான் கிண்டில் ஸ்டோர், ப்ராஜெக்ட் குட்டன்பர்க், கூகுள் புக்ஸ், மெனி புக்ஸ் .net, ரெண்டு லைப்ரரி புக்ஸ் ஆன் யுவர் கிண்டில். ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் அவைலபிள் டு டவுன்லோட் த ஃப்ரீ இபுக்ஸ் ஆன்லைன். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இது வந்து நீங்க எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட் சைன் இன் டு அவர் லைப்ரரி அக்கௌண்ட் யூசிங் அவர் லைப்ரரி கார்டு நம்பர் அண்ட் பின். If required, the book will be added to the bookshelf page and click the download button beside the book that you would like to download. In the mari ninga follow panninga, you will get you can download the ebooks from the NDLA library. Next, that's all. So with this I have completed my presentation, girls. If you ரிலேட்டடா இந்த லைப்ரரி பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய என்டிஎல்ஐ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நான் அஸ் ஐ எம் பயோகெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், நான் வந்து ஏதோ ப்ரீஃபா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அவ்வளவுதான். ரொம்ப வந்து கண்டென்ட் கவர் பண்ணல, பட் ப்ரீஃப்லி ஐ ஹவ் கிவன் சம் ஐடியாஸ் ரிகார்டிங் திஸ் என்டிஎல்ஐ. பட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ்னா யூ கேன் ஆஸ்க் யுவர் லைப்ரரி மேடம் டாக்டர் கிளாரா. ஷீ வில் கிளியர்லி ஷீ வில் வெரி வெல் very efficient in clearing your doubts. She is very clever and she is efficiently able to clear your doubts. So you can ask her if you have any doubts regarding this NDLA. Okay, Clara? Thank you. Thank you, ma'am. 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 Students, any one of you, can you give the feedback? If you have doubts also, you can just post. No, ma'am. Feedback? No. Any one of you? It is very useful for us, ma'am. You just specify your name and your major so that we will know who is giving the feedback. Ma'am, I am Armuga Anita, Maths major. Okay, first year, second year, or third year? First year, ma'am. First year. Okay, you please give your feedback. Anita, Armuga Anita. Ma'am. Give your feedback, da. Anita. Anita. Anybody else? Ma'am, shall I? Yes, yes, please. Am I? Ma'am? Yes, yes. You please tell your name and the major. I'm Kenisha from Physics Department, ma'am. Okay. Ma'am, your... ma'am, it is very useful for us, ma'am. Okay. Anybody else? Excuse me, ma'am. Yes, Girija. Pleasant evening. Shall we order book in this club, ma'am? One at a time, please. Thank you.
Girija? Yes, ma'am. Shall I now? Yes, yes. A blessed evening to all. And before starting feedback, a very thanks to Clara ma'am for giving me this opportunity. And I didn't think that this 1 hour will be this much useful, ma'am. Actually, it was so useful, and we got lot of knowledge about what is NDLI. And thanks for that opportunity, ma'am. And we got a clear idea about what is library and how library is important and importance of reading too. And as ma'am said in the first slide, library is a medicine to a soul. And I really felt within my heart that those lines were very true, and it's really a medicine for our soul. And thank you, ma'am. And thank you for arranging this wonderful session, ma'am. Thank you, ma'am. Thank you, dear. Thank you, Girija. Anybody else? Or shall we move on to word of thanks? Shall I, ma'am? Yes. I'm Girish, ma'am, a second BA English, ma'am. Okay. Good evening to all. I take this wonderful opportunity to thank Clara ma'am and Mallika ma'am, who gave us this wonderful opportunity. Ma'am, your speech was very useful to us. The first line, the medicine for soul, library, the medicine for soul, inspires me a lot. You have given us, you enlightened us with the idea about the public libraries of India and National Digital Library of India. You took efforts to briefly explain about the NDLI resources, languages, descriptions, and delivery format. We also came to know how to download the e-books from both the internet and the library. Thank you for motivating us to plan our future bright cinema. You encourage us to compete with this competitive world efficiently, ma'am. I'm also saying that we will read valuable books. Thank you for giving your valuable time to empower us. Thank you, ma'am. Thank you, Girishma. Thank you, ma'am. Shall we move on to word of thanks? Mallika, yes, ma'am. Yes, Clara. Yes, proceed, Clara. Actually, I feel very happy to propose word of thanks, and really I am very much impressed about the feedback given by Girishma, Girija, I don't know the first name, Anita, all these girls have given wonderful words about the delivery of the great lecture by Dr. R. Mallika. Actually, it's a great thing, ma'am. You have delivered not only the basics but also the clear idea about the main ideas that are needed for accessing the NDLI resources. That is the wonderful thing. Being a librarian, if I say, then people won't hear. But people from different discipline, if they come and see, then people used to hear. But today that has happened. I am very much thankful to you, ma'am. And I thank our college management for giving us this opportunity to conduct the webinar through this Google Meet. And I thank our college principal also for arranging this program. And I thank our library committee members, and once again I thank Mallika ma'am, because at once she accepted and she gave me ideas about titling. Even the title she has designed, and she hasn't deviated from the topic. Actually, she is very apt for the delivery of the NDLI club and the NDLI activities and what are all the resources available in NDLI. Thank you very much, ma'am, and I thank all the participants for registering themselves and becoming the members of NDLI. And also I thank the students for hearing this half an hour lecture regarding the NDLI club activity number one. Thank you one and all. And the other thing is, ma'am has given a wonderful PowerPoint presentation. I think with her permission we will launch it in our website, and as a library NDLI club activity number two, we can have some questions from NDLI club activity from her PowerPoint, and we will provide some certificates also for that quiz program. Thank you once again. Thank you one and all. Thank you, Mallika ma'am. Thank you Clara. Thank you for students for your feedback. Thank you. Thank you ma'am. Thank you ma'am. Thank you ma'am. Thank you ma'am.
Lara, shall I leave? Yes, ma'am. Thank you, ma'am. Thank you very much, ma'am. Thank you, Clara.